Hey guys, welcome back to video. So in the video, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா top 7 hidden place for CS rank பத்தின பார்த்தலாம். Bermuda map ல இருக்க top decker hidden place தான் பத்தின பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எல்லா वीडियोस प्रीवियस வீடியோலாம் செக் பண்ணி பத்தினா உங்களுக்கு தெரியும். Top 7 சொல்லிருப்பேன். ஆனா top 10 வரைக்கும் பத்தினா கவர் பண்ணிருப்பேன். So அதே மாதிரி தான் பத்தினா இந்த வீடியோலயும் top 10 வரைக்கும் கவர் பண்ணிருக்கேன். So அதனால வீடியோவை skip பண்ணாம பாருங்க. So இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா சோ प्रीवियस வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்க. CS ranking பத்தினா தரமான वीडियोस பத்தினா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத ட்ரிக்ஸ்லாம் இதில் இருக்கும், இதில் இல்லாத ட்ரிக்ஸ்லாம் அதில் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஹீரோய் கூட திணறி புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சிஎஸ் ரேங்குக்கு நான் போட்ட வீடியோஸ்லாம் செக் பண்ணி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே பங்கமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டேன். பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போகிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோஸை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதை பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ கைஸ். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க ஒரு டிப்ஸ் டிக்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேப்டவுனில் தான் பார்க்க போகிறோம். கேப்டவுனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது தெரியுமா, அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துருங்க. ஓடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்னோட இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணணும், இல்லைனா டஸ்ட்பின் மேலேயே ஜம்ப் பண்ண முடியாது. அப்படி ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே வந்துட்டு அந்த வீட்டு மேலே அந்த லைன் இருக்குது தெரியுமா, அந்த ஹெட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வேகமாக ஓடி ஒரு லாங் ஜம்ப் போட்டிங்கனாலே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் எப்படி போகிறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாரி ஒரு லாங் ஜம்ப் போட்டிங்கன்னா இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்தலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் ஜம்ப் பண்ண கத்திட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஜம்ப் பண்ண மாரியே ஜம்ப் பண்ணி வந்துட்டிங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது தெரியுமா, அங்கே எப்போதுமே ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பேக்கப் கொடுக்கலாம் நீங்கள் ஸ்னைப்பராக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு பீக்கர் வச்சுமே நல்ல பேக்கப் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நான் இந்த சைடு வந்ததுனால என் டீம்மேட்ஸ் இந்த சைடு வந்து எல்லா பாட்டு குட்டிஸும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டாங்க. அவங்கள போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் அடிச்சு ஏஸ் போட்டு விட்டேன். அண்ட் நம்ம செகண்ட் அப்போ ஒரு ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பீக்கில் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். ஸோ லெக் பேக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிங்க. ஸோ இதை எக்யூப் பண்ணுறது மூலியமாக மூணு க்ளோவல் கேரி பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக ரெண்டு க்ளோவல் பார்த்தீங்கன்னா கேரி பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக அந்த அஞ்சு க்ளோவில் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஏற முடியுமோ எல்லா இடத்துலையும் ஏற போகிறோம். ஸோ இதில் பீக்கில் நான் வந்த மாதிரியே வந்துட்டு மூணு க்ளோவல்ஸை பார்த்தீங்கன்னா நான் போட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவல் மேலெலாம் ஜம்ப் பண்ணும்போது ஸ்கோப் கன் இருந்துச்சுன்னா ஸ்கோப் வச்சு ஜம்ப் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டான ஸ்பாட்டில் நீங்கள் ஜம்ப் பண்ண முடியும். ஜம்ப் பண்ணிட்டு அந்த மூணாவது க்ளோவால்லேருந்து மேலே இன்னொரு நாலு க்ளோவல் போட்டு மிச்சம் ரெண்டு க்ளோவில் இருக்குமா, அந்த ரெண்டு க்ளோவில் நான் போட்ட மாரி பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதையே இருக்கும் ரோடு மாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பங்கமான இது எடுக்கலாம். ஸோ இங்கே ஏறும்போது இனிமேனா பூ பறிச்சுக்கிட்டு இருப்பானா அப்படின்னு உங்கள் மைண்ட் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கார்னரில் ரெண்டு உங்கள் டீம்மேட்ஸை நிப்பாட்டி வச்சுக்கிட்டிங்கனாலே ஸோ அவ்வளோ சீக்கிரம் ரஷ் பண்ண மாட்டாங்க. ஓகே, டீம்மேட்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அவ்வளோ சீக்கிரம் இனிமே ரஷ் பண்ண மாட்டான். அப்படியே ரஷ் பண்ணாலும் அவனை புரட்டியே ரெண்டு அடி அடிச்சு அவனை துரத்தி விட்ருங்க. ஸோ துரத்தி விட்டுட்டு நீங்கள் அசால்ட்டாக ஒரு ஆள் எல்லோரும் ஏறாதீங்க. எல்லோரும் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக அடி விடுவோம், ஏன்னா எனிமி ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்கள் மேலே வந்துடும் எல்லோரும் மேலேயும். ஸோ அதனால் ரெண்டு எனிமி கீழே நிப்பாட்டி யாராச்சும் ஒரு ஆள் இந்தமாரி ட்ரிக் யூஸ் பண்ணும்போது ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா கீழே எடுக்க முடியும், பேக்கப்பும் பங்கமாக கொடுக்க முடியும். அண்ட் நம்ம தேடா பார்க்க ஒரு ட்ரிக்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேடா சொல்லாமல் இருந்தேன், பட் இருந்தாலும் பீக்கில் ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டாவே போட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதையும் செகண்ட் ட்ரிக்காகவே சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கல் மேலே கிராண்ட்பா வெஹிக்கல் இருக்குமா, ஸோ அந்த வெஹிக்கல் மேலே பார்த்தீங்கன்னா மூணு க்ளோவில் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு மிச்சம் ரெண்டு க்ளோவில் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு க்ளோவில் பார்த்தீங்கன்னா மூணாவது க்ளோவில் மேலே நின்று பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அந்த ரெண்டு க்ளோவிலையும் கரெக்டாக ஜம்ப் பண்ணுற ஹைட்டுக்கு போடணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோவில் மிச்சம் இருக்க ரெண்டு க்ளோவில் போட்டு இது மேலே ஜம்ப் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்தலாம். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவிலையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி காலி பண்ணிடுங்க, அப்போ தான் ஒரு டவுட் வராது. அண்ட் நம்ம தேடா பார்க்க ஒரு ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ் எலக்ட்ரிசிட்டியில் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாஸ் எலக்ட்ரிசிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது தெரியுமா, ஸோ இங்கே தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ட்ரிக்கை நான் ஷூட் பண்ண காட்டி நான் பட்ட போடி எனக்கு தான் தெரியும். ஸோ மேப் வரவே இல்லை, அப்படியே மேப் வந்தாலும் எனக்கு காயின்ஸ் க்ளோவல் பை பண்ணுற அளவுக்கு கன் பை பண்ணுற அளவுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரு ரூம் கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஈகிள் மேக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியல. ஸோ அவனை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ண போயிட்டேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்ட மாரியே ரெண்டு க்ளோவில் இருந்தால் போதும், ரெண்டு க்ளோவில் போட்டு நான் ஜம்ப் பண்ண மாரியே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஸோ இதோட டாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்தலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பங்கமான அடி அடிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜோன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும், மேபி எனிமீஸ்லாம் இங்கே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடியை போட்டு துரத்தி விட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரிக்கையும் எப்போதுமே யூஸ் பண்ணாதீங்க, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஒரு பிளேயருக்கும் ஒரு நோப்பு குட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டே. ஸோ ட்ரிக்கை எப்போதும் யூஸ் பண்ணாமல் எந்த இடத்துல யூஸ் பண்ணும் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஃபோட்டோ பார்க்க ஒரு ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளான்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ டேம் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த டேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாலும் சரி அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இறப்போகிறோம். ஸோ உங்கள் டீம்மேட்ஸ் ஹெல்ப் இருந்துச்சுன்னா கவரில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி மூணு க்ளோவில் போடுங்க. இல்லை ப்ரோ நான் ரேண்டமாக போகிறேன் அப்படின்னா ஸோ நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா மூணு க்ளோவில் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஸோ மிச்சம் இருக்குது ரெண்டே ரெண்டு க்ளோ, அந்த ரெண்டு க்ளோவில் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏற முடியும். ஸோ நீங்கள் தப்னையில் பார்த்த மாரியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறிடலாம்.
ஸோ ரெண்டு க்ளோவில் அந்த மூணாவது க்ளோவில் மேலே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு மிச்சம் இருக்க ரெண்டு க்ளோவில் கரெக்டாக போட்டிங்கன்னா ஸோ ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டாப்புக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம்லாம் ஜோன் வராது, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எனிமியாச்சும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் போவீங்க. ஸோ கரெக்டாக கில் பண்ணிங்கன்னா ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மொட்டையை பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிங்க. ஸோ அது எக்யூப் பண்ணுறது மூலிமா எங்கேயிருந்து அடிக்கிறீங்கன்னு தெரியாது. ஸோ பிளேஸாக ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நோம்பு குட்டீஸ்லாம் நீ மாஸ்க்லாம் யூஸ் பண்ணலாம், அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்ஸ் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க ஒரு ட்ரிக் என்னன்னு அப்சர்வேட்டரியில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ ரூம் மேட்ச்சில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் குயிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போலிங் கொடுத்தோடனே குயிக்காக ரெடி பண்ணேன். ஸோ அதனால் உடனே கிளிப் ரெடி பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் நான் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சில் ரெடி பண்ணுறேன். ரூம் மேட்ச்சில் ரெடி பண்ணாலுமே அஞ்சு க்ளோவில் தான் நான் ஏற மாதிரி ரெடி பண்ணலாம், ஆறு க்ளோவெலாம் சொல்ல. நீங்கள் லெக் பேக்கெட் எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அஞ்சு க்ளோவில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஏற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏறலாம். ஸோ இங்கே வந்துட்டு அப்சர்வேட்டரி பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு க்ளோவில் போட்டு இந்த இடத்துல நாலு க்ளோவில் தான், ஓகேவா? ஸோ அதனால் நாலாவது க்ளோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ஜம்ப் பண்ணி ஸ்கோப் பண்ணி ஒரு ஜம்ப் பண்ணி எப்படியாச்சும் தத்தி குத்தி பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான டாப்பு இது சொல்ல போனால் இதோட டாப்புக்கு ஏறலாம். ஆனால் அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துடும், மேட்சே முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக பார்த்தீங்கன்னா ஸோ இதோடய நிப்பாட்டிக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து ஆப்போசிட்டில் எப்படி ப்ரோ போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் போன மாரியே பார்த்தீங்கன்னா பாம்பு மாரி பார்த்தீங்கன்னா அப்படியே நவுந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. ஸோ இந்த ட்ரிக்கை சொன்னது ஈகிள் மேக்ஸ் தான் நினைக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் ஏறது தான் நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் காலில் போய் தான் ரெடி பண்ணோம், ஓகேவா? ஸோ அதனால் ஒரு க்ளோவில் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க, அஞ்சாவது க்ளோவில், ஓகே? இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டாப்பில் வந்துங்க பயங்கரமாக அடிக்கலாம். அண்ட் நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க ஒரு ட்ரிக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் கிளாக் டவரில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா இதோட ரஷ் பண்ணுறப்ப நான் ப்ளேஸ் பண்ண மாரியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, வாடா 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி புரடியில் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா நான் அதை பண்ணி காமிச்சிருப்பேன், அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இதிலே பார்த்துக்கோங்க. நான் பண்ண மாதிரி ஏறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கலாம். கீழே ரெண்டு பேரும் ரஷ் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நம்ம சவந்தா பார்க்க ஒரு ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிம் இல்லாத ரேம் இல்லாதாங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் இருக்குது, அது ரெண்டுத்தையுமே ஒன்றா சொல்லிடுறேன், ஓகே? ஸோ நான் போட்ட மாரியே இங்கே ஒரு பாக்ஸ் பாக்ஸ் அடிக்க வச்சுருக்காங்களே, ஸோ அதுக்கு மேலே ஏறிட்டு இந்த பாக்ஸோட கார்னரில் ஜம்ப் பண்ணணும், அப்போ தான் அந்த பாக்ஸ் மேலேயே ஜம்ப் பண்ணலாம். ஸோ ஸ்கோப் கன் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக ஜம்ப் பண்ணிடலாம், ஏன் கரகம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் கன் இல்லை. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிலோவில் ஜம்ப் பண்ணிட்டு சென்டரான வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான கவர் தான். ஆனால் சொல்ல போனது என்னென்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏறும் போது அடிவுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போதும் யூஸ் பண்ணிட்டு இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கே முள்ள எனிமையை அப்படின்னு நான் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட திறமையை பொறுத்து ஏறுறதுலாம் உங்களோட திறமையை பொறுத்து, ஓகேவா? ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் ஏறலாம், எவ்வளோ ஸ்லோவாக வேணாலும் ஏறலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னா உடனே ஏறிலாம். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா யூஸ்பிலே பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டை முடிச்சுட்டேன். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க ஒரு ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும் தெரியுமா? ஸோ இதெல்லாம் வடக்கன்ஸ் தனித்தனிட்டுக்காக போடுவாங்க, சேர்த்தே போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதுக்காகவே ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் தெரியுமா? ஸோ இங்கே மூணு க்ளோவில் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையும் ஃபஸ்ட் ரவுண்ட் தான் எனக்கு இந்த மேப் வந்துச்சு கிளிப்பு ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஒன்று எடுக்க முடியல. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த கார்னர் பார்த்துங்க, அந்த கார்னரில் ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக மேலே ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ கார்னரில் ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எனிமி பார்த்து நான் அடிக்க தெரியாத பயமுள்ளனால தப்பிச்சேன், தப்பிச்சு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ராப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இங்கே நமக்குன்னே ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பேனர், இது மூலியமாக பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வெறியான ட்ரிக் தான், ஒரு ஆள் ஏறிட்டு மிச்சம் ரெண்டு பேர் ஏறிட்டு அது ஏதோ பண்ணி பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனிமையை காலி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோப் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோப் பண்ணுறேன். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே லைக் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈல்டர் ஓபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிவி விட்ருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.